பிராமணர் இல்லாதவர்களெலாம் கீழே உட்கார வச்சு, பெரியார் போனார், பிராமணர் இல்லை, அவரையே கீழே உட்கார வச்சு. அவர் பார்த்தார், நான் கொடுக்குற காசில் நடக்குது, எனக்கே இதாடா. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் பிராமணர்களோட ஒழிக்காம விட மாட்டேன், நான் அன்றைக்கி ஆரம்பித்தது தான் பெரியார். புரட்சி தலைவி ஏன் செஞ்சாங்கங்கிறதுக்கு பின்னணி வேற ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர் மாண்டியா, மாண்டியா காவிரி பாசனத்தை சேர்ந்த பிரதேசம். இந்த போராட்டம் பண்ணும்போது கர்நாடகாக்காரன் தண்ணி விட மாட்டான், மாண்டியாவுக்கு தண்ணி கிடைக்கும், தான் நிலமெல்லாம் நல்லா வருங்கிற எண்ணத்தினால தான் அதை பண்ணிச்சு. எம்எல்ஏ கேஸ் போனது அதை போட்டுட்டோம். ஆந்திராக்காரர்கள் வந்து திருப்பதி எப்படிதான் அடிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆந்திராவினுடைய தலைநகராக மெட்ராஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டா. திருப்பதி போனதில் நமக்கு பெரிய இழப்புன்னு சொல்லணும், அந்த கோயில் போச்சுங்கிறது, அந்த கோயில் வருமானம் போச்சுங்கிறத தவிர பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. மற்றபடி திருப்பதி வந்து ஒரு வளமான பூமியும் கிடையாது. பங்காரப்பா சொல்கிறார், வி வில் நாட் கிவ் ஈவன் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் அன்டில் காவிரி ஃபில்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ் அப்படின்னாரு. தேவிகுளம் பீர்மேடுங்கிற ரெண்டு பகுதியை வந்து கேரளா கொடுக்கும்போது அது தமிழ்நாட்டோட இருக்கணும்னு பெரிய போராட்டம் அன்றைக்கி நம்ம நடத்தும்போது காமராஜர் ரொம்ப ஒரு மாதிரி சாதாரணமாக அது அவர் அதனுடைய விளைவுகளையே புரிஞ்சிக்காமல் குளமாவது மேடாவதுன்ட்டார். உங்கள் புரட்சி தலைவி புண்ணியவதி வந்தாங்க, அவங்களால தானே எல்லா பிரச்சனையும் வந்தது. அந்த அம்மா சண்டைக்கு போச்சு, கோர்ட்டுக்கு போவேன், அங்கே போவேன். வாஜ்பாயை கேவலப்படுத்திச்சு, வாஜ்பாய் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வழி நடப்பண்ணி அவரை அவமானப்படுத்திச்சு. கூட உங்களுக்கு பிஜேபியில் ஒரு தலைவரை வச்சுருக்கீங்க, அவர் அந்த ஊரில் இருக்கும்போது என்ன சொன்னார், நான் தமிழன் தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சுட்டு தண்ணி விட மாட்டேன் காவிரியில் அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி பிஜேபி தலைவராக இருக்கு. தண்ணியெல்லாம் சமமாக பகிர்ந்துக்கிட்ட கர்நாடகா பிரச்சனையெல்லாம் அன்றைக்கி வரல. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சமீப காலமாக தான் வர ஆரம்பிச்சது, அதுவும் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. வெள்ளக்காரர்கள் இருந்தவரை நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியுமா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம், அது ஒரு மோசடி என்று சொல்லுவோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவின் இடத்துல காவிரிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புற இடிந்து பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு, கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க, அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் ஐயா அவர்கள். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நவம்பர் 1 அப்படின்னு நம்ம சொன்னாலே மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட நாள்னு நம்ம எல்லாருக்கும் நினைவு வரும். இப்போ தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் அந்த பார்டர் பகுதியில் உள்ள பெலகாவி என்கிற அந்த ஒரு மாவட்டம், சமீப காலத்தில் கூட நான் வந்து செய்தியில் படிச்சிருந்தேன், அங்கே வந்து அந்த மாவட்டத்தில் வந்து மராத்தியர்கள் வந்து பெரும்பான்மையாக இப்போ வசிக்கிறாங்க, அதனால் எங்கள் மாநிலத்தோடு இணைக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக சர்ச்சே வந்துகிட்ருக்கு. எம்இஎஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்து அந்த 1ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து போராட்டம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு அமைச்சர்கள் கூட அதை ஆதரவு தெரிவித்து நானும் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ கர்நாடக அரசு அந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு தடையை போட்டுச்சு, யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது பற்றி உங்களுடைய பார்வையா? நாங்கள் போயிருக்கேன் ஹூப்ளி பெல்காம் அந்த ஏரியா, அதெல்லாம் ஏறத்தாழ அதெல்லாம் கர்நாடகாவோட சேர்ந்த மாதிரியே இல்லை. ஏன்னா பெங்களூர்லேருந்து நம்ம போகும்போது அந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த தெற்கு பகுதி கர்நாடகாவில் ராஜ்குமார்னா கடவுள், நடிகர் ராஜ்குமார். பெல்காமில் ஹூப்ளிலேயும் பெல்காம்லேயும் ராஜ்குமார்னா அவங்க அவ்வளோதான். நான் பயந்தேன், ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அங்கே கொஞ்சம் இருந்தது. அதனால் அந்த இடத்துல இருக்குதான்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல துளி கூட இல்லை. பெங்களூரில் பட்ட அவஸ்தைகள், மைசூரில் பட்ட அவஸ்தைகள்லாம் பார்த்தாக்கா அந்த பகுதியே வேறையாக இருந்தது.
அவங்க வந்து ஒரு தன்னோட வந்து ஒரு கன்னடக்காரராகவே அவங்க பெருசாக கருதலை. அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தமிழ்நாட்டிலேருந்து போன எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க கன்னடிகாவோட அவங்க தங்களை ஐடென்டிஃபை பண்ணல. அவங்க வந்து மராத்தி பக்கத்தில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் கோவா. கோவா வந்து கர்நாடகா கேட்டபோது அவங்க மராத்திக்காரரோட தான் சேர்றேன், இவங்களோட சேர மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு கொங்கிணிகள் அங்கே நிறையா இருந்தாங்க. இதில் இன்னொரு ஒரு வேடிக்கை என்னன்னா, கர்நாடகாவோட இன்றைக்கி வந்து மணிப்பால், மங்களூர், கூர்கு, அப்புறம் சுப்பிரமணிய ஸ்தலா இது போன்ற பகுதிகள்லாம் அங்கே இருக்குது. அந்த அது வந்ததுக்கப்புறம் தான் கர்நாடகாவுக்கு கடற்கரை வருது. அது ஒன்றும் கடற்கரை கிடையாது, உள்நாட்டு பிரதேசம் அது. அவங்க வந்து மொழிவாரி ராஜ்யம் பிரிக்கும்போது தமிழ்நாட்டோடு இருக்கத்தான் அவங்க விரும்பினாங்க. இவங்களோட நாங்கள் இருக்க முடியாது நாங்கள், ஏன்னா அங்கே மொழி வந்து கொங்கிணியும் துளுவும். கன்னடக்காரர்களோடு நாங்கள் இருக்க முடியாது, அவங்க எங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னாங்க. பெரிய ரகல் நடந்தது. அப்போ இருந்த சூழ்நிலை எப்படின்னா, ட்ரெயின் போக்குவரத்துனாக்கா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் போக முடியும். மைசூர்லேருந்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் போக முடியாதுன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப கடினமான மலை, அதில் ட்ரெயினே போட முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை. அதனால தான் நீங்கள் பெங்களூரில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா தமிழ்நாடு வழியாக சேலம், கோயம்புத்தூர், கொச்சி வழியாக தான் அந்த பகுதிகளுக்கே போக முடியும். அதையெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து கர்நாடகாவோட சேர மாட்டேன்னா, அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுடைய தூரதிருஷ்டம் நமக்கு சரியான சீஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாததுனால நம்ம பல பகுதிகளை இழந்தோம். பல பகுதிகளை இழந்ததில் தான் திருப்பதி நம்ம கை விட்டு போனதுக்கு காரணம் அதுதான். திருத்தணியும் போயிடுச்சு. நமக்கு பெங்களூர் கிடச்சிருக்கணும், பெங்களூர் போச்சு. இப்படி இந்த பக்கம் தெற்கு பகுதியில் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில் எல்லாம் இதோட போய் சேர்ந்துருச்சு. ராஜாஜி சீஃப் மினிஸ்டர் ஆன போது அப்போ வந்து சென்னையும் அவங்க வந்து தெலுங்கர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. மதராஸ் மனதே நாங்கள் இப்போ நல்ல காலம் ராஜாஜி, நீ வேணால் திருப்பதி எடுத்துக்கோ, மெட்ராஸை கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாப்போசியை, அப்போ வந்து மாப்போசி ஒரு அரசியல் கட்சி தலைவர், பாதி காங்கிரஸில் பாதி காங்கிரஸுக்கும் பாதி தனி கட்சியாகவும் வச்சுக்கிட்டு ஒரு போக்கு காட்டிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ மாப்போசியை தூண்டி விட்டார் ராஜாஜி. தூண்டி விட்ட உடனே எல்லை போராட்டம்னு சொல்லி திருத்தணிக்கு அகேன்ஸ்டாக, திருத்தணி தமிழ்நாட்டோட சேர்த்துணுன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். திமுகன்னு பார்த்தா உருவான நேரம், அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சப்போர்ட் பண்ணதில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்தோன்னே திருத்தணியை நம்ம பண்ணிச்சு சேர்த்து விட்டாங்க. அது மாதிரி நடந்து அது. ஆனால் அதே சமயத்தில் கர்நாடகாவில் வந்து பெல்காம், ஹூப்ளி எல்லாம் வந்து மராத்திக்கு போகணுன்னு அவங்க கேட்டபோது அது எப்படியோ சாமர்த்தியமாக நேரு, அதாவது காங்கிரஸ் அந்த அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வந்து கர்நாடகாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தாங்க. அதில் தான் அதை பெரிய எதிர்ப்பு கிடையில் மங்களூர், ஹூப்ளி இதெல்லாம் அந்த ஊரெல்லாம் தமிழ்நாட்டோட இது கர்நாடகாவோட சேர்ந்தது. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா, நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு எக்ஸாமினர்ஸ் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டிலேருந்து தான் வருவாங்க. மணிப்பால் யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க, மைசூர் யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க. மைசூர் யூனிவர்சிட்டிக்காரர்கள்லாம் இங்கே வந்தால் தாசபிரகாஷ்லாம் தங்குவாங்க. சென்னையில் தாஜ்புராஸ் ஹோட்டலாக வந்தவங்க, மணிப்பாலிருந்து வர்றவங்கெல்லாம் வந்தால் உட்லண்ட்ஸ் ஹோட்டல்லையோ பாம் க்ரோவில் தான் தங்குவாங்க. ஏன்னா தாஜ்புராஸ் வந்து மைசூர்காரர் ஹோட்டலு, கன்னடக்காரர் ஹோட்டலு, இதெல்லாம் கொங்கிணி பேசுகிறவங்க ஹோட்டலு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அந்த வேறுபாடுகள் இருந்துட்டு நல்லாவே தெரியும். நம்ம நான் வந்து அங்கே போய் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ எனக்கு ஏற்பட்ட இது, அவங்க வந்து கன்னடிகாவே இல்லை, அவங்க கர்நாடகாவோடு அவங்க தங்களை ஐக்கியப்படுத்திக்கவே இல்லை. காவிரி பிரச்சனையில் அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்குள்ள மக்கள், அந்த மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். மக்கள் மனநிலை தான் நான் சொல்கிறேன். கூட்டங்கள் நடத்துகிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. நான் அரசாங்கம், நான் போனதே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக வழக்கு நிலுவையில் வழக்கு. மக்களுடைய கருத்து வந்து அவங்க மகாராஷ்டிராவோடு தான் சேர பார்க்குறாங்க. ஒரு பிரபல நடிகை வந்து லீனா சந்தாவர்கார்னு ஒரு நடிகை, உயிரோடு இருக்காங்களே எனக்கு தெரியாது. ஒரு பெரிய கவர்ச்சிக்கு அந்த பெரிய நடிகை, பிரபல பாடகர் கிஷோர்குமாரனுடைய மனைவியாக கல்யாணம், 3வது மனைவியெல்லாம் இருந்தவங்க அவங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்க. அவங்கள வந்து கன்னடம் பேசினபோது நான் கன்னடக்காரி இல்லைன்ட்டாங்க. அவங்க நான் கன்னடக்காரி இல்லை, நான் மைசூர்காரி, மராத்தி தான் அப்படின்ட்டாங்க. அதுமாதிரி அங்கே அந்த குழப்பமெல்லாம் நிறையா நடந்தது. அங்கே நான் பார்த்துருக்கேன், அங்கே வந்து கன்னட படங்கள்லாம் அங்கே சினிமாக்கள்லாம் அங்கே இல்லை. ராஜ்குமாருங்கிற பேர் அங்கே கிடையாது.
இந்த நதி பிரச்சனையெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. தமிழ பிரச்சனை, கர்நாடக பிரச்சனைங்கிறது அங்கே இல்லவே இல்லை. ஆக அவங்க வந்து ஒரு தனியாக தான் இருக்கிறாங்க. அந்த வட கர்நாடகாங்கிறது கொஞ்சம் தனியாக தான் இருக்கார். அது இன்றைக்கி போனாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மொழி வாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, காங்கிரஸை வந்து மொழி வாரியாக வந்து நம்ம பிரிக்கணும், தலைமையை உண்டாக்கணும்னு சொல்லி முன்னெடுத்தது தான் முதல் முன்னெடுப்பாக நம்ம எடுத்துக்கிடலாம். அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து தலைவராக இருந்தாங்க. அந்தந்த அந்தந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த குடிகள் வந்து தலைவராக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பெரியார் வருவதற்கான காரணம் என்ன? பெரிய அவர் தீவிரமான காங்கிரஸ்காரர். அவர் எந்த அளவுக்கு தீவிரம்னாக்கா, காந்தி வந்து மது விலக்கு சொன்ன உடனே குடிக்கக்கூடாது, மது விலக்கு கொண்டு வரணும், மதுவை தடை செய்யணும்னு சொன்னபோது அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு சேலத்தில் அவருடைய தோட்டம் இருக்குது தாதம்பட்டிங்கிற ஊரில், நம்ப மாட்டீங்க, 5000 தென்னை மரத்தை வெட்டினார். ஒன்று ரெண்டு இல்லை, 5000 தென்னை மரம், தென்னை மரத்துலேருந்து கல்ல இறக்குறாங்கன்னு 500 தென்னை மரங்களை அப்படியே வெட்டி சேச்சார். அந்த அளவுக்கு தீவிரமான காங்கிரஸ்காரர். அவர் கொடுத்த காசில் தான் சேரன்மாதேவி குருகுலமெல்லாம் நடந்தது. காங்கிரஸுக்காக அவர் கொடுத்த பணம், அந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் தான் பெரியார் வந்து காங்கிரஸுடைய எதிர்ப்பாளராக மாறினார். அங்கே வா ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், பிராமணர்களுக்கெல்லாம் டேபிள் போட்டு சாப்பாடு வாழை இலையில், பிராமணர் இல்லாதவர்களெல்லாம் கீழே உட்கார வச்சு தையலையில் சாப்பாடு, தையலையில் போட்டிருக்கீங்கன்னா கேவலம்னு அர்த்தம். பெரியார் போனார், பிராமணர் இல்லை, அவரையே கீழே உட்கார வச்சு அவர் பார்த்தார், நான் கொடுக்குற காசில் நடக்குது, எனக்கே இதாடா அப்படின்னாரு. என்னான்னு கேட்டபோது அங்கே இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி பிராமணர், நான் பிராமணர் இல்லாதவர். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் பிராமணர்களோட ஒழிக்காக விட மாட்டேன், அன்றைக்கி ஆரம்பித்தது தான் பெரியார். பெரிய தீவிரமான காங்கிரஸ் தலைவர். மது விலக்கு போராட்டத்தை கைவிடணும்னு ஏதோ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டபோது காந்தி என்ன சொன்னார்னா, அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் பெரியார் ராமசாமின்னு இருக்கார், அவருடைய மனைவி நாகம்மா கையிலையும் அவங்க சகோதரி கண்ணம்மா கையிலையும் தான் இருக்குது, அவங்க தான் அந்த போராட்டத்தை நடத்துகிறவங்க, அவங்க சொன்னால் தான் நடக்குங்கிற அளவுக்கு தீவிரமான காங்கிரஸ்காரராக இருந்த பெரியார் தீவிரமான பிராமண எதிர்ப்புக்கு போனதும் தீவிரமான காங்கிரஸ் எதிர்ப்புக்கு போனதுக்கும் காரணம், இந்த மொழிவாழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழகம் தாரைவார்த்த பகுதிகள் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஐயா? இதை பற்றி கொஞ்சம். அது திருப்பதி போச்சு, திருப்பதி போனதில் நமக்கு பெரிய இழப்புன்னு சொல்ல முடியாது. அந்த கோயில் போச்சுங்கிறது, அந்த கோயில் வருமானம் போச்சுங்கிறது தவிர பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. மற்றபடி திருப்பதி வந்து ஒரு வளமான பூமியும் கிடையாது. சித்தூரையே நம்மோட சேர்த்தணுன்றது தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தது. சித்தூர் பூரா தமிழர்கள் தான், இன்றைக்கும் தமிழர்கள் அங்கே ஃபுல்லாக இருக்காங்க. சித்தூர் இதை சேர்த்துருந்தாங்க, திருத்தணி திருப்பதி எல்லாம் வந்திருக்கும். ஆந்திராக்காரர்கள் வந்து திருப்பதி எப்படி தான் அடிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆந்திராவினுடைய தலைநகராக மெட்ராஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. மதராஸ் மனதேன்னு கேட்டாங்க. அன்னைக்கு எடுத்து நீங்கள் மக்கள் கணக்கெடுப்பு எடுத்திருந்தீங்கன்னா சென்னையில் வந்து தெலுங்கர்கள் தான் மிக அதிகம், வட சென்னை முழுக்க தெலுங்கர்கள் தான். ராயபுரம் கும்மிடிப்பூண்டி தான் ஆரம்பிச்சுக்கணும்னா அங்கேருந்து வரி அப்படியே இந்த இதுவரையிலும் பாரிஸ் கார்னர் ஏறத்தாழ நீங்கள் மவுண்ட் ரோடு ஆரம்பிக்கிற வரையிலும் தெலுங்கர்கள் தான், அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தாங்க. ஏன்னா அந்த பகுதியில் குடியிருந்தவங்க தான், ஜார்ஜ் டவுனில் தான் குடியிருந்தோம், முழுக்க முழுக்க தெலுங்கர்கள், பக்கத்து வீடு எழுத்து வீடு எல்லாம் எல்லாமே தெலுங்கர்கள். என்னுடைய மாமா அப்போ வந்து டாக்டராக இருந்தார், அவருடைய பேஷன்ஸ் பூராவுமே தெலுங்கர்கள் தான். ராயபுரம் அந்த பிராட்வே தாண்டி அந்த பக்கம் அப்படி போ, ராயபுரம் பக்கம் போனோம்னா முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் அப்படி தான் இருந்தது. அதனால் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து அப்படி தெலுங்கர்களுடைய இது வந்து தியாகராய நகர் பாண்டி பஜார், அது தெலுங்கர்களாக இருந்துட்டு இப்படி மாட்டிக்கிச்சு நடுமதியில். அப்போ தான் வந்து ராஜாஜை கிளீனாக சொல்லிட்டார், நீ திருப்பதி எடுத்துக்கோ, மெட்ராஸ் நத்திங் டூயிங் அப்படின்ட்டார். நேருகிட்ட சொல்லிட்டார், இதெல்லாம் நீ பேசுனா நாங்கள் திராவிட நாட்டு நாங்கள் நாட்டை பிரிச்சுருவோங்கிற அளவுக்கு நேரு பயமுறுத்திட்டார். நேரு அடங்கிட்டார், அடங்கி போய் கொடுத்துட்டார். அப்போவும் நம்ம வந்து ராஜாஜி அவ்வளோ போராட்டம் நடத்தியும் நமக்கு கன்னியாகுமரி நாகர்கோயிலாம் போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் மார்ஷல் நேசமணிங்கிறவர் அவருடைய நினைவு நாள் நினைக்கிறார். ஆமாம், அவர் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி திருவாங்கூர்லேருந்து கன்னியாகுமரி இதெல்லாம் நமக்கிட்ட வந்து சேர்ந்தது. அந்த நேரத்தில் ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை என்னாச்சுன்னா, முல்லை பெரியாரெல்லாம் கேரளா போய் சேர்ந்துருச்சு. அன்றைக்கிற காமராஜர் இருந்தார், தேவிகுளம் பேருமேடுங்கிற ரெண்டு பகுதியை வந்து கேரளா கொடுக்கும்போது அந்த தமிழ்நாட்டோட இருக்கணும்னு பெரிய போராட்டம் அன்றைக்கி நம்ம நடத்தும்போது காமராஜர் ரொம்ப ஒரு மாதிரி சாதாரணமாக அது அவர் அதனுடைய விளைவுகளையே புரிஞ்சிக்காமல்
குளமாவது மேடாவதுன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அப்படி போனது தான் முல்லை பெரியார். நேற்று போனால் அந்த டேமு நதி இது எல்லாமே நம்ம கிட்ட தான். முல்லை பெரியார் நதி ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டில், அது ஓடுறது கேரளாவில். நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிட்டோம். நமக்கு எல்லா இடத்துலையுமே அதான் குடங்களை ஆரம்பிக்கிற இது தமிழ்நாட்டுக்கு தான் வருது. நம்ம கிட்ட நதி காவிரி நம்ம ஊரில் ஓடி நமக்கு வரவிடாமல் அவன் தடுக்கிறான். நம்ம ஊரில் பிறக்கிற முல்லை பெரியார் நதி நமக்கு யூஸ் ஆகாமல் அங்கே போயிடுதான் அவங்களுக்கு. இந்த பல வகையில் நம்ம தமிழ்நாடு ஏமாந்துச்சு. இங்கே கர்நாடகாவில் அது சார்ந்த பகுதிகள் என்னென்னலாம் நம்ம இருந்திருக்கோம் ஐயா? அது அதாவது அவங்க அது பெங்களூரில் வந்து ஒரு பகுதி நமக்கு வந்திருக்கணும். தமிழர்கள் பகுதி அதாவது தென் தெற்கு பெங்களூர் முழுக்க வந்து தமிழர்கள் தான் இருந்தாங்க. ஓசூரில் ஆரம்பித்து நீங்கள் விதான் சவுதா வரையிலுமே அந்த பங்கு என்ன இப்போ என்ன பேட்டை இது இப்படிலாம் சொல்லுவாங்க. அது நமக்கானதாக வந்துடும். அதை அவங்க அந்த இதெல்லாம் அதெல்லாம் தான் கர்நாடகாவுக்கு போயிருக்கணுமே ஒழிய இந்த பாதி பகுதி நமக்கு தான் வந்திருக்கணும். அதெல்லாம் நம்ம கேட்காம விட்டோம். அது போயிடுச்சு. அது மற்றபடி இந்த முல்லை பெரியார் இருந்தது தேவிகுளம் பேர் மேடம் வந்து நம்ம தார வாக்காமல் இருந்திருந்தோம்னா அன்றைக்கி அவர் காமராஜருக்கு வேண்டப்பட்ட ரெண்டு பேர் நாங்கள் கேரளாவில் இருந்தால் பெட்டருங்கன்னு ஒரு ரெண்டு கிறிஸ்தவ நாடார்கள் அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக தான் இவர் விட்டு கொடுத்தாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு காமராஜர் மேலே உண்டு. இன்றைக்கி முல்லை பெரியார் டேம் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்ததே வந்து அவர் இப்படியே தான் கேட்டார். குளமாவது மேடாவதுங்கிறார் அப்படி தான் சொல்லிட்டு அதை அசால்ட்டாக விட்டார். போனது தான் இதில் என்னன்னாக்கா பென்னி குக்குங்கிற அந்த ஆங்கிலேய என்ஜினியர் இந்த தண்ணி அப்படியே கேரளாவில் போய் உளுந்து வீணாகுது அந்த தண்ணியை தமிழ்நாட்டுக்கு திருப்பணும்னு சொல்லி முல்லை பெரியார் டேமை கட்டி மதுரை ராமநாதபுரம் ரெண்டு மாவட்டத்துக்கும் பஞ்சபூமியாக இருக்கிற ராமநாதபுரத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு வெள்ளக்காரம் பண்ண இதை வந்து நம்ம ஆட்கள் நம்ம சுதந்திர இந்தியாவில் நம்ம ஆட்கள் கையில் இருக்கும்போது நம்ம இழந்தோம் இழந்தது. இப்போ முல்லை பெரியாறு காவிரி இது வந்து மிக நீண்ட காலமாக வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த ரெண்டு விஷயமும் எந்த அளவுக்கு ஒரு இதை பிரிக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு? அன்னைக்கு முல்லை பெரியார் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறது இல்லைனா அவ்வளோ இது பண்ணல. இப்போ தான் சமீப காலமாக தான் அவங்க வந்து இடுக்கியில் டேம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. அப்போ தான் வந்து என்ஜினியர் சொன்னாங்க இடுக்கியில் டேம் கட்டுனா ஒரு பெரிய இது எக்காலஜி அதாவது சுற்றுப்புற சூழல் பெருசாக பாதிக்கப்படும். கேரளாவும் சேர்ந்து அடிபட்டுருந்த படம் தான் அதை விட்டாங்க. அதை கட்டியிருந்தாங்கன்னா முல்லை பெரியார் கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாம் போயிட்டுருக்கும். இனி இந்த பிரச்சனை வர ஆரம்பித்தது அது இப்போ சமீப காலமாக தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒழுங்காக தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சமீப காலமாக தான் வர ஆரம்பிச்சிது. அதுவும் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. வெள்ளக்காரர்கள் இருந்தவரை நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த தண்ணியெல்லாம் சமமாக பகிர்ந்துக்கிட்டோம். கர்நாடகா பிரச்சனையெல்லாம் அன்றைக்கி வரல. சோழர் காலத்திலேயே அது இருந்தது. சோழர் காலத்திலேயே வந்து காவிரி வந்து ஒரு கர்நாடகா மன்னன் வந்த யாருன்னு மறந்து போச்சு ஒரு டேம் கட்டினான். டேம் கட்டுறான்னு கேள்விப்பட்ட உடனே சோழ மன்னன் வந்து படையெடுத்துட்டு போயிட்டான். படை எடுத்துக்கிட்டு போய் அந்த டேமை உடைக்கிறதுன்னு போகிறான். போகிறதுக்குள்ளார அந்த டேம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அணை கட்டவே முயற்சிக்கலை. அதுக்கு பிறகு தான் 1924 தான் ஸ்டான்லிங்கிற ஒரு கவர்னராக இருந்த காலத்தில் தான் மேட்டூரில் ஒரு நீர்த்தேக்கமும் கண்ணம்பாடியில் ஒரு நீர்த்தேக்கமும் கட்டுச்சு. கண்ணம்பாடியில் இவ்வளோ தண்ணி நீங்கள் தேக்கி வச்சுக்கலாம், அதுக்கு மிச்ச தண்ணியெல்லாம் விடணுங்கிற இதோடு தான் போட்டுச்சு. அது வந்து இத்தனை வருஷத்துக்கு அந்த சட்டம் செல்லுனாங்க. அந்த சட்டம் முடிஞ்சு போச்சுங்கிறதுனால தான் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுங்கிறதுனால தான் காவிரி பிரச்சனை வந்தது. அதுக்குள்ளாரியே நம்முடைய எதிர்ப்புகளையும் மீறி இந்திரா காங்கிரஸ் பீரியடில் இந்திரா காந்தி வச்சு பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது வேகவதி ஆற்றிலையும் கபினி ஆற்றிலையும் அணைகள் கட்டினாங்க. அந்த ரெண்டு அணைகள் கட்டினதுனால தான் மேட்டூருக்கு வர்ற தண்ணி குறைய ஆரம்பிச்சிது. இதை வந்து தடுத்தாகணும்னு சொல்லி நம்ம அப்போ வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணோம். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க ஒரு நதி அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்க கட்டினா என்னன்னாங்க. அப்படி அவன் நதிக்கு அணை கட்டி கட்டி தான் நமக்கு பாலாறு இல்லாமல் போயிடுச்சு. பாலாறு இன்றைக்கி காணாமல் போனதுக்கு காரணம் பல அணைகளை தடுப்பணைகளை கட்டி தாலி பண்ணிட்டாங்க. அதே கதி தான் இதுக்கும் நேரம். இதே வேலையை அவங்க வந்து துங்கா நதிக்கும் பத்ரா நதிக்கும் பண்ணாங்க. அது ரெண்டும் சேர்ந்து துங்கபத்ரா நதின்னு ஓட ஆரம்பிச்சு தெலுங்கானாவில் ஓடிட்டுருக்கும். அதுலேயும் அதை கை வைக்க பார்த்தாங்க. என்டி ராமராவ் முடிச்சுக்கிட்டார். நீ நதியை கட்டிப்பார், நீ அணையை கட்டிப்பார், உங்கள் கர்நாடகா என்ன ஆகுது பாருன்னார். அப்போ அப்போ அடங்கிட்டாங்க. அந்த மாதிரி தைரியமாக நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எம்ஜிஆர் பீரியடில்
அவர் ஒரு டெக்னிக் ஒன்று கடைபிடிச்சார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு அரசியல் தலைவர், கர்நாடக அரசியல் தலைவருக்கு ஒரு ரெகுலராக பணம் கொடுத்தார். அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு பேசாமல் இருந்துட்டான். அந்த பணம் நின்னப்புறம் தான் இப்போ மறுபடியும் அந்த ஆள் ரகலப்படுகிட்டு இருக்கு. யார் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பணம் நின்று போச்சு. அந்த வகையில் அவர் வந்து பணத்தை கொடுத்தவரை சரி பண்ணிகிட்டு இருந்தார். எம்ஜிஆர் பீரியடில் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் கர்நாடகாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டரையும் அரசியல்வாதிகளையும் கொஞ்சம் கூலாக பேசி அவங்கக்கிட்ட சமாதானமாக பேசி பேசி தண்ணியை வரவழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. உங்கள் புரட்சி தலைமை புண்ணியவதி வந்தாங்க. அவங்களால தானே எல்லா பிரச்சனையும் வந்தது. அந்த அம்மா சண்டைக்கு போச்சு. கோர்ட்டுக்கு போவேன், அங்கே போவேன். வாஜ்பாயை கேவலப்படுத்திச்சு. வாஜ்பாய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எந்திரிச்சு வழி நட பண்ணி அவரை அவமானப்படுத்திச்சு. இதெல்லாம் பண்ணிச்சு. பண்ணவுடனே வாஜ்பாய் அவருக்கு ரொம்ப டீசெண்டான மனுஷன், இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த மாலோட உட்காந்துருந்தால் மான மரியாதையெல்லாம் போட்டு அவர் போயிட்டார். அதனுடைய விளைவு காவிரி பிரச்சனை மிக பெருசாக மாறிச்சு. அதில் என்ன நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா, புரட்சி தலைவி தான் இதை செய்தாருனாங்க. புரட்சி தலைவி ஏன் செஞ்சாங்கங்கிறதுக்கு பின்னணி வேறு ஒன்று இருந்தது. ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர் மாண்டியா. ஓகே, மாண்டியா காவிரி காவிரி பாசனத்தை சேர்ந்த பிரதேசம். இந்த போராட்டம் பண்ணும்போது கர்நாடகாக்காரன் தண்ணி விட மாட்டான், மாண்டியாவுக்கு தண்ணி கிடைக்கும், தான் நிலமெல்லாம் நல்லா வருங்கிற எண்ணத்தினால தான் அதை பண்ணிச்சு. எம்எல்ஏ கேஸ் போடுறதை அதை போட்டுட்டோம், நான் போட்டுக்கிறேன் பார்த்துக்கிறேன். அதுக்காக தான் அதை பண்ணிச்சு. இந்த சண்டையை போட்டு தண்ணியை நிறுத்தி அவங்களுக்கு பங்காரப்பாங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ தான் இந்த சண்டை பெருசாக நடந்து தண்ணியெல்லாம் நிறுத்திவிட்டாங்க. காவிரி ஒரு மாதிரி நதிங்க, அதுக்கு ஆயிரம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மேலே அதுக்கு இருக்கிற பாசத்தை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. அது என்னாச்சு, பங்காரப்பா சொல்கிறாரு, வி வில் நாட் கிவ் ஈவன் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் அன்டில் காவிரி ஃபில்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ் அப்படின்னார். காவிரி நிரம்பி வழிகிற வரை வழிந்தால் ஒழிய ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் அப்படின்னாரு. கர்நாடகாவில் பேஞ்சது பாருங்கள், உலகம் காணாத மழை. தண்ணியை திறக்காமல் அப்படியே மூடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மைசூர் உள்ளே போயிடும், மாண்டியா உள்ளே போயிடும். நாங்கள் வேறு வழி இல்லாமல் திறந்துட்டாங்க. சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகல, அடுத்த நாள் தண்ணி திறந்து விட வந்து தப்பிச்சு. அதுதான் கர்நாடகா. இப்போ கூட உங்களுக்கு பிஜேபியில் ஒரு தலைவரை வச்சுருக்கீங்க. அவர் அந்த ஊரில் இருக்கும்போது என்ன சொன்னார், நான் தமிழன்தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன் காவிரியில் அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி பிஜேபி தலைவராக இருக்கு. அப்புறம் எப்படி காவிரி தண்ணி இங்கே எப்படி வரும்? மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அந்த இந்த மாதிரி ஆளை வந்து இங்கே தலைவராக போட்டிருந்தாங்க, அவர் எப்படி தண்ணி வரும்? இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட துர்பாக்கியங்கள். இவங்களையெல்லாம் தலைவரை ஏற்றுக்கிட்டதுனால வர்றத இது நம்மளுடைய அரசியல் விழிப்புணர்ச்சி ரொம்ப குறைச்சல, அதுதான் காரணம். ஐயா, அப்படி ஒரு கலைஞர் அவர்கள் மீது இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. 1974 வந்து அந்த 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒப்பந்தங்கள் வந்து நீட்டிக்கப்படாததன் விளைவு தான் காவிரியில் வந்து இன்றளவும் வந்து நமக்கு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய தீர்வு இல்லாமல் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றி உங்களை பார்வையினையா? அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கணுங்கிறது தான் பெரிய ரகலை நடந்தது. வேகவதி ஆற்றிலையும் கபினி ஆற்றிலையும் அணை கட்டுற போதே வந்து பாவு சண்முகம் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து பெரிய போராட்டமெல்லாம் நடத்தினார். நடத்தி டெல்லிக்கெல்லாம் போய் எல்லாம் பேசினாங்க. அன்னைக்கு இந்திரா காந்தி நமக்கு எகெயின்ஸ்டாக நின்னாங்க. எகெயின்ஸ்டாக நின்றதுனால கச்சத்தீவு கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை இன்றைக்கி எப்படி பாஜக தமிழ்நாட்டை இது பண்ணியதோ அதே தான் ஏறத்தாலும் இந்திரா காந்தியும் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க வேறு மாதிரி ஆயிட்டாங்கங்கிறது வேறு விஷயம். அந்த நேரத்தில் கலைஞர் எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினார். தண்ணி பெரிய பிரச்சனையாக மாறுறதே நான் இப்போ சொன்னேன். ஜெயலலிதா தேவையில்லாமல் ஒரு சண்டையை போட ஆரம்பித்ததுனால தான் தண்ணியை நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான். அதுவரையிலும் நம்ம கர்நாடகாக்காரர்கிட்ட ரொம்ப அமைதியாக நடந்துக்கிட்டோம். எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒப்பந்தம் பேசுகிறதுக்காக போய் போய் உட்காந்தோம். போய் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். நின்று தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இங்கே ஓடும்? இப்போ ஃப்யூச்சர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுன்னா, பயிர்களுக்கு தண்ணி தேவையில்லை, நிலம் தேவையில்லை. ஒரு சென்சாரை வச்சு அந்த வேரில் வச்சு விட்டோம்னா காற்றுல இருக்கிற தண்ணியும் காற்றில் இருக்கிற ரசாயன இதெல்லாம் நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் எல்லாத்தையுமே அது உறிஞ்சி வேருக்கு கொடுத்துருது. வேறு கொடுத்துட்டா அது காய் பழம் பூ எல்லாத்தையும் காய்ச்சி அது கொடுத்துருது. தண்ணி வேண்டியதில்லை, நிலம வேண்டியதில்லை. இதை நான் வந்து கற்பனையாக சொல்லலை. அமெரிக்காவில் நான் போயிருந்தபோது டிஸ்னிலாண்டுக்கு பக்கத்தில் சயின்ஸ் யூனிவர்சல் இதுன்னு ஒன்று இருக்குது, அங்கே நான் பார்த்தது. அந்த இடத்துல பயிர்கள் தொங்குது,
காயெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது, இதுதான் ஃப்யூச்சர்னு காட்டினாங்க. அது அவர் ஒரு டென்ட் மாதிரி போட்டு, ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கி வேர்கள்லாம் எல்லாம் வேணுங்கிற சக்தியை உறிஞ்சி பழங்களை கொடுக்குது. அது அது மாதிரி ஃப்யூச்சர் வந்துருச்சுன்னா காவேரி தண்ணியெல்லாம் வேணாப்பா நீயே வச்சுக்கான் வேண்டியது. அப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது எதுக்காக அவங்க அதை ஆரம்பித்தாங்கன்னா, நதிநீர் பிரச்சனைக்காக ஆரம்பிக்கலை. சந்திரனில் போய் நம்ம குடியிருக்க போனோம்னா அங்கே வந்து தண்ணி கிடையாது, இது கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற பயிரை எப்படி உண்டாக்குறதுங்கிறதுக்காக பரிச்சார்த்தமாக பண்ணி போனால், சந்திரன்லேயே பயிரை விளைவிக்கும் போது தமிழ்நாட்டில் விளைவிக்க முடியாதா? ராஜஸ்தான் பாலைவனத்தில் வந்து இன்றைக்கி தண்ணியே இல்லாத இடத்துல பயிர் பச்சையெல்லாம் உருவாக்கிட்டாங்க, சோலைகளை உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காவிரி தண்ணி இல்லாமல் இங்கே செய்ய முடியாது, எல்லாம் முடியும். நம்முடைய உரிமைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்க நாளைக்கு நீ தான் மாட்டிட்டு முடிப்போம். மாண்டியா உள்ளே போய்டும், மைசூர் உள்ளே போய்டும், பார்த்துக்க. அதுப்பா கர்நாடகாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கர்நாடகாவுக்கு அந்த பெங்களூரு இந்த மாதிரி இடங்கள்லாம் தண்ணி எடுக்க முடியாது, அங்கே கிணறு வெட்ட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரியான நிலப்பரப்பு கொண்டது அது அங்கே வந்து பூரா பாறை, பெங்களூர் பூரா பாறை. நீங்கள் கிணறே வெட்ட முடியாது, பெங்களூரில் கிணறே கிடையாது. காவிரி தண்ணி வந்தால் தான் பெங்களூருக்கு தண்ணி. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனை, அதை நம்ம யோசிக்கணும், அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லியிருக்காங்க, மூன்றாவது உலக யுத்தம் ஒன்று வந்தால் அது தண்ணீரின் காரணமாகத்தான் இருக்குங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். ரொம்ப நன்றி சார், உங்களோட பொண்ணாக நேர்த்தைகள்லாம் பகிர்ந்து வைக்கும் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் TN Media 24 உடன்.